முதன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கும்பகோணத்தை அடுத்த திருவடைமருதூர் அரசு மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வில் ஈடுபட்டு அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மருந்துகளின் இருப்பு, மருத்துவர் வருகை பதிவேடு உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் கேட்டறிந்திருக்கிறார். கும்பகோணத்தை அடுத்த திருவடைமருதூர் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் மாசு திடீர் ஆய்வு மேற்கொண்டதும் அது தொடர்பான காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதன்குமார். வணக்கம் மதன்குமார், அமைச்சரின் இந்த ஆய்வு குறித்தான விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் கௌதமி. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேற்று கும்பகோணம் கும்பகோணத்தில் தங்கியிருந்தார். இந்த கால சுகாதாரத்துறை அமைச்சர் கால்நடையாக காலையில் நடைபயிற்சி மேற்கொண்டு சுமார் 10 கிலோமீட்டர் மேலாக நடந்து திருவிழம்புக்கு வந்திருந்தார். அங்கிருந்து அரசு மருத்துவமனை உள்ளே நுழைந்து ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது மருத்துவமனையில் போதிய டாக்டர்கள் நீடிக்க ஆணையிட்டபோது மருந்து மாத்திரை இருப்பு எவ்வாறு உள்ளது எனவும் ஆய்வு செய்தார். மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கழிவறைகள் சுத்தமாக வைத்திருக்க உத்தரவிட்டார். அங்குள்ள சித்த மருத்துவர்களில் ஆய்வு செய்த போது ஆய்வு அவர் நோயாளிகள் எத்தனை பேர் வருகின்றனர் என்பதெல்லாம் விசாரணை செய்து அங்குள்ள நிலவிற்கு கஷாயம் அங்குள்ள மருத்துவமனைக்கு வருவதற்கு குறுக்கீடா என கேட்டதோடு நிலவுண்டு கஷாயத்தை அறிந்தார். பின்னர் அந்த மருத்துவமனையில் உள்ள பிணவரை ஆய்வகம் எக்ஸ்ரே சென்டர் கட்டிடங்கள் ஆய்வு செய்து பழைய கட்டிடங்கள் இருக்கவும் புதிய கட்டிடம் கட்டவும் ஆலோசனை செய்தார். நோயாளிகள் படுக்கரை வரை சென்று நோயாளிகள் மருத்துவமனை வசதி குறித்து கேட்டிருந்தார். பின்னர் அங்குள்ள குறைபாடுகளை உடனடியாக சரி செய்யவும் மருத்துவ உயிரிழந்த உத்தரவிட்டார். ஆய்வின் போது திருவையூரை சேர்ந்த ராஜ் என்பவர் சுகாதாரத்துறை அமைச்சரிடம் தாலுகா மருத்துவமனை இதற்கு மருத்துவம் இல்லாததால் இப்பகுதி மக்கள் அவதிப்படுவதாக தெரிவித்தார். அதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் போதிய மருத்துவர்கள் நீக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவரிடம் தெரிவித்தார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார் அமைச்சர். இந்த ஆய்வின் போது தமிழக அரசின் தலைமை கொறடா கோவிட் செல்லில் உடனிருந்தார். அமைச்சரின் திடீர் ஆய்வு குறித்தான உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதன்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.